أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நபியே, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும், மேலும் அல்லாஹ் ஒரு வலிமைமிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தார். அவர்களுடைய நம்பிக்கையுடன் பின்னும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக நம்பிக்கை உடையவர்களின் இதயங்களில் அவன்தான் அமைதியும் ஆறுதலும் அளித்தான். அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகளெல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கோன். நம்பிக்கை கொண்டவரான ஆண்களையும் நம்பிக்கை கொண்டவரான பெண்களையும் சொர்க்கங்களில் பிரவேசிக்கச் செய்வதற்காக இவ்வாறு அருளினார். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கிவிடுவார். இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான பாக்கியமாகும். அல்லாஹுவை பற்றி கெட்ட எண்ணம் எண்ணும் நயவஞ்சகர்களான ஆண்களையும் நயவஞ்சகர்களான பெண்களையும், இணை வைத்து வணங்கும் ஆண்களையும் இணை வைத்து வணங்கும் பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான். அவ்வேதனையின் கேடு அவர்கள் மேல் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான், அவர்களை சபித்தும் விட்டான், அவர்களுக்காக நரகத்தையும் சித்தம் செய்திருக்கின்றான். அதுதான் செல்லும் இடங்களில் மிகவும் கெட்டது. அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகளெல்லாம் அல்லாஹுவுக்கு சொந்தம். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன். நிச்சயமாக நாம் உம்மை சாட்சி சொல்பவராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு அவனுக்கு சன்மார்க்கத்தில் உதவி அவனை சங்கை செய்து காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வருவதற்காகவே தூதரை அனுப்பினோம். நிச்சயமாக எவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடமே வாக்குறுதி செய்கின்றனர். அல்லாஹுவின் கை அவர்களுடைய கைகளின் மேல் இருக்கிறது. ஆகவே எவன் அவ்வாக்குறுதியை முறித்து விடுகிறானோ நிச்சயமாக அவன் தனக்கு கேடாகவே அதை முறுக்கிறான். எவர் அல்லாஹ்விடம் செய்த அவ்வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை விரைவில் வழங்குவான். நபியே, போருக்கு உம்முடன் சேர்ந்து வராமல் பின்தங்கிவிட்ட நாட்டுப்புறத்து அரபிகள், எங்களுடைய சொத்துகளும் எங்கள் குடும்பங்களும் உங்களுடன் வராது, எங்களை அலுவல்கள் உள்ளவர்கள் ஆக்கிவிட்டன, எனவே நீங்கள் எங்களுக்காக மன்னிப்பு கோருவீர்களாக என கூறுவர். அவர்கள் தங்கள் இதயங்களில் இல்லாததை தம் நாவுகளினால் கூறுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினாலும் அல்லது அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினாலும் அதில் எதையும் அவனுக்கு எதிராக உங்களுக்கு தடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார்? அப்படி அல்ல. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு உணர்ந்தவனாக இருக்கிறான் என கூறும். நீங்கள் கூறுவது போல அல்ல. அல்லாஹுவின் தூதரும் நம்பிக்கை கொண்டவர்களும் தங்கள் குடும்பத்தாரிடம் ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். இதுவே உங்கள் இதயங்களில் அழகாக்கப்பட்டது. ஆதலால் நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அதனால் நீங்கள் நாசமடையும் சமூகத்தினர்கள் ஆகிவிட்டீர்கள்.
அன்றியும் எவர் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்ளவில்லையோ நிச்சயமாக அந்நிராகரிப்பவர்களுக்கு நாம் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கிறோம். மேலும் வானங்களினுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அல்லாஹ்வுக்கே. தான் விரும்பியவர்களை அவன் மன்னிக்கிறான், தான் விரும்பியவர்களை அவன் வேதனை செய்கிறான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். நீங்கள் போர்க்கள பொருட்களை எடுத்துக் கொள்வதற்காக நீங்கள் சென்றீர்களாயின் போருக்கு உம்முடன் சேர்ந்து வராமல் பின்தங்கிவிட்டவர்கள் நாங்களும் உங்களை பின்பற்றி வர அனுமதி கொடுங்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மாற்றிவிட நாடுகிறார்கள். நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இவ்வாறே அல்லாஹ் முன்னரே கூறி இருக்கின்றான் என்று நபியே அவர்களிடம் நீர் சொல்லிவிடுவீராக. ஆனால் அவர்கள், அல்ல, நீங்கள் எங்கள் மீது பொறாமை கொண்டுள்ளீர்கள் என்று கூறுவார்கள். அப்படி அல்ல, அவர்கள் மிக சொற்பமாகவே அன்றி பெரும்பாலானதை அறிந்து உணராமலே இருக்கிறார்கள். பின்தங்கிவிட்ட நாட்டுப்புறத்து அரபிகளிடம், நீங்கள் விரைவில் மிக்க பலசாலிகளான ஒரு சமூகத்தாரிடம் அவர்களை எதிர்த்து போரிட அழைக்கப்படுவீர்கள். அவர்களுடன் நீங்கள் போரிட வேண்டும், அல்லது அவர்கள் முற்றிலும் பணிய வேண்டும். அப்போது நீங்கள் எனக்கு வழிபட்டு நடத்தீர்களானால் அல்லாஹ் உங்களுக்கு அழகிய நற்கூலியை கொடுப்பான். ஆனால் இதற்கு முன் நீங்கள் போரிடாமல் பின்னடைந்தது போல இப்பொழுதும் நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் அவன் உங்களை நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான் என்று நபியே நீர் கூறும். ஆயினும் போருக்கு செல்லாதது பற்றி அந்தகர் மீதும் குற்றம் இல்லை, முடவர் மீதும் குற்றம் இல்லை, நோயாளி மீதும் குற்றம் இல்லை. அன்றியும் எவர் அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் எவன் பின்வாங்குகின்றானோ அவனை அல்லாஹ் நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான். நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்தபோது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து அவர்கள் மீது சாந்தியையும் அமைதியையும் இறக்கி அருளி அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான். இன்னும் ஏராளமான போர் பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றும்படி செய்தான். அல்லாஹ் யாவரையும் மிகைப்பவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஏராளமான போர் பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், அவற்றை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். இதை உங்களுக்கு துரிதமாக கொடுத்து மனிதர்களின் கைகளையும் உங்களை விட்டும் தடுத்துக் கொண்டான். இதை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர்வழியில் செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அருள் புரிந்தான். உங்களுக்கு இன்னும் பிற வெற்றிகளும் இருக்கின்றன, அவற்றுக்கு நீங்கள் இன்னும் சக்தி பெறவில்லை. ஆயினும் அல்லாஹ் அவற்றை திட்டமாக சூழ்ந்து அறிந்திருக்கின்றான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். நிராகரிப்பவர்கள் உங்களுடன் போர் செய்திருப்பார்களாயின் அவர்கள் புறங்காட்டி பின்வாங்கி இருப்பார்கள். அதன் பின் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்வோரையோ காணமாட்டார்கள். இவ்வாறு செய்வதே அல்லாஹ்வுடைய சுன்னத் நடைமுறை ஆகும். இதற்கு முன்பும் இவ்வாறே நடந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய நடைமுறையில் நீர் எவ்வித மாறுதலையும் காணமாட்டீர். இன்னும் அவன்தான் உங்களுக்கு அவர்கள் மீது வெற்றி அளித்த பிறகு மக்காவினுள் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் உங்கள் கைகளை அவர்களை விட்டும் அவனே தடுத்துக் கொண்டான். அல்லாஹ் நீங்கள் செய்தவற்றையெல்லாம் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். அவர்கள்தான் நிராகரித்துக் கொண்டும் மஸ்ஜிதுல் ஹராமை பரிசுத்த ஆலயத்தை விட்டும் உங்களையும் குர்பானியையும்
அதற்குரிய இடத்தை அடைய முடியாதபடி தடுத்தவர்கள். ஆயினும் அங்கு அவர்களுடன் மூமினான ஆண்களும் மூமினாவான பெண்களும் இல்லாதிருந்தால் நீங்கள் போரில் இறங்கி தெரியாமல் அவர்களின் காலில் மிதித்து அதன் காரணமாக உங்களுக்கு தீங்கு சம்பவிக்கும் என்பது இல்லாதிருந்தால் அல்லாஹ் உங்களை மக்காவினுள் நுழைய அனுமதித்திருப்பார். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் ரஹ்மத்தில் பிரவேசிக்கும்படி செய்வதற்காகவும் அவன் உங்களை மக்காவுள் நுழைய அனுமதிக்கவில்லை. நீங்கள் அறியாமல் மூமினாக இருந்த அவர்கள் விலகிவிட்டால் நிராகரித்தவர்களை நோவினை செய்யும் வேதனையால் நாம் நிச்சயமாக வேதனை செய்திருப்போம். காபிராக நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் வைராக்கியத்தை அஞ்ஞான கால வைராக்கியத்தை உண்டாக்கிக் கொண்ட சமயம் அல்லாஹ் தன் தூதர் மீதும் மூமீன்கள் மீதும் தன் அமைதியை இறக்கி அருள் செய்து அவர்களுக்கு பயபக்தி ஊட்டும் தக்குவாவுடைய வாக்கியத்தின் மீதும் அவர்களை நிலை பெறச் செய்தான். அவர்களோ அதற்கு மிகவும் தகுதி உடையவர்களாகவும் அதற்கு உரியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் சகல பொருள்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கிவிட்டான். அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிரைத்துக் கொண்டவர்களாகவும் உரோமம் கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள். அப்போதும் எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான். அதன் பின்னர் இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கிக் கொடுத்தான். அவனே தன் தூதரை நேரான வழியைக் கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி அருளினான். சகல மார்க்கங்களையும் விட அது மேம்பாடு அடைவதற்காக இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றார். அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்பானவர்கள், தங்களுக்கு இடையே இரக்கமிக்கவர்கள், ருகூ செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாஹுவிடம் இருந்து அவன் அருளையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் நெற்றியில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும். இன்ஜீலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது. அது தன் முளையை கிளப்பியபின் அதை பலப்படுத்துகிறது. பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது. இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான். ஆனால் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின்றான்.